கொரோனா தொற்று பரவலால் ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்வதால் மன உளைச்சலுக்கு ஆளாவது ஒருபுறம் என்றால் மறுபுறம் ஐடி ஊழியர் வருகையை நம்பி கடை வைத்துள்ள சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை துளைத்துள்ளனர். கொரோனா அச்சம் காரணமாக ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட அளவு ஊழியர்கள் அலுவலகம் வர அரசு அனுமதி அளித்தாலும் கூட ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதை ஊக்கப்படுத்தி வருகின்றன. தொடக்கத்தில் ஊழியர்களால் ஆசையோடு வரவேற்கப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாட்கள் செல்ல செல்ல அலுப்பு தட்ட தொடங்கியிருக்கிறது. வழக்கமாக அலுவலகத்தில் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வேலை பார்த்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்த நிலை மாறி தற்போது என் நேரமும் வேலை பார்க்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் ஊழியர்கள். நம்ம ஆபீஸ்ல இருந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம், இருந்தாலும் வீட்டில இருந்து பண்ணும் போது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் டார்கெட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல டைமுக்குள்ள அப்படின்ட்டு அதுவும் ஃபீல் பண்றாங்க நிறைய எம்ப்ளாயீஸ். ஸோ இதனால வந்து நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் எப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஆங்ஸைட்டி அதான் மன உளைச்சல் அதுக்குள்ளேயும் நிறைய பேர் போறாங்க. வாரத்தில் ஒரு நாள் நண்பர்களுடன் ஹோட்டல் சினிமா போன்ற இடங்களுக்கு சென்று நேரம் கழித்த ஐடி ஊழியர்கள் தற்போது என் நேரமும் கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்போனோடு உள்ளனர். வீக்கெண்ட் இது ஃபீலிங்கே போச்சு, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு இப்போ. ஸோ அதில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, வீக்கெண்ட்லேயும் மொரலஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. வீக்கெண்ட்ஸ் ஆனால் கூட நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெர்ச்சுவலாக மீட் பண்ணி கேம்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் போக முடியல, ஆனால் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு அட்மோஸ் வெர்ச்சுவல் இன்ட்ராக்ஷன் எப்படிலாம் பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். இது ஒருபுறம் என்றால் ஓஎம்ஆர் சாலையில் உணவகங்கள் தேநீர் விடுதிகள் நடத்தி வந்தவர்கள் ஐடி அலுவலகங்கள் மூடப்பட்டிருப்பதால் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். வழக்கமாக இந்த சாலையில் எப்போதும் கூட்ட நெரிசலோடு இருக்கும் தேநீர் விடுதிகள் தற்போது வெறிச்சோடி கிடக்கின்றன. 20 விழுக்காடு கூட வருமானம் இல்லை என்று கவலைப்படும் உரிமையாளர்கள் கடை ஊழியர்களுக்கும் ஊதியம் தர முடியவில்லை என்கின்றனர். இப்போ ரொம்ப டல்லா இருக்கு, இப்போ வந்துட்டு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஐடிலேயே இங்கே யாருமே ஒர்க் பண்றதுனால எல்லாம் ஹாஸ்டல்லாம் காலி பண்ணி பேச்சுலர்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஊருக்கு போயிட்டனால இப்போ வந்து ஒரு முன்னாடி நடந்த வியாபாரத்தில் இப்போ ஒரு 20% கூட இப்போ வியாபாரம் கிடையாது. முன்னாடியெல்லாம் 8-9 பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போ 2 பேர் நாங்கள் இருக்கோம், 2-3 பேருக்கே வேலை இல்லை எங்கே, அது மாதிரி இருக்குது. இவர்கள் மட்டுமின்றி ஐடி ஊழியர்களை நம்பி ஓஎம்ஆர் சாலை உரங்களில் உணவு கடை, சைக்கிளில் தேநீர், தின்பண்டங்கள் விற்றவர்களின் பாடும் திண்டாட்டமாகியுள்ளது. அன்றாட உணவு மட்டுமின்றி வீட்டு வாடகை, பிள்ளைகளின் படிப்பு என அத்துணையும் நிறைவேற்றி